மிளக அரைச்சிது. இந்த மிளகாக்கு வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டு போட்டு அரைக்கணும். நெத்திலி பொடி பொரிச்சிருக்கேன், முட்டை பொரியல் செஞ்சுருக்கேன், தக்காளி பழம், வெங்காயம், உப்பு, சின்ன கரண்டி, கருவேப்பிலை. இன்றைக்கி வந்து முட்டை நெத்திலி போட்டு சம்பளம் செய்ய போகிறேன். இப்போ நல்லா சட்டி சூடாயிடுச்சு. வெங்காயத்தையும் தக்காளி பழம் போட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வழிஞ்சி மிளகா தண்டு ஊற்றிக்குவோம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா வேக விட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அடுத்தது வந்து நெத்திலியும் முட்டையும் போடணும். இது கொஞ்சம் நல்லா வேக விட்டோம். இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ நெத்திலி பொடி போட்டுங்க, முட்டையும் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டியாக வரும், சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வந்தோடனே இறக்கிடலாம்.